அதாவது ஒரு மிகுந்த கவலையில் இருக்கும்போது அவனுக்கு கீதையை நேரடியாக சொல்லலாமா, அல்லது நாம ஒரு பெரிய கவலையில் இருக்கும்போது டைரக்டா கீதையை கேட்கறத விட நமக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லக்கூடிய மற்ற நபர்களிடம் சென்று கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கீதை கேட்டா பெட்டரா? ஸோ இதுதான் இன்னைக்கான டிஸ்கஷனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் ஜஸ்ட் ப்ராக்டிக்கலா பூபதி அண்ணாவையும் என்னையும் வச்சுமே பேசிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கன்க்ளூஷனாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு கருத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், இது சரி இது தவறு அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடமில்லை. சரியா, இப்படித்தான் பண்ணாதான் சரி, இப்படி பண்ணாதான் தவறு அப்படின்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னா, அடிப்படையில் லவ் பேஸ் பாயிண்ட் வந்து என்னென்னா, லவ் முழுமையான அன்பில் இருந்து கொண்டு நீ பேசுகிறாயா? நான் இப்போ ஃபஸ்ட்டு நான் பேசுகிறது வந்து நான் ஒரு கவுன்சிலராக இருக்கும்போது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து நான் பேச போகிறேன். ஸோ ஒருத்தர் நம்மக்கிட்ட வர்றாங்க, கவலையோடு வர்றாங்க, ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த இடத்துல நான் வந்து டைரெக்டாக கிருஷ்ணா நாலேஜ் கொடுத்துறது ரைட்டாக தப்பா, அல்லது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறது ரைட்டாக தப்பா, இந்த கேள்வி வரும்போது நீ 100% எந்த செல்ஃபிஷ்னஸ்னும் இல்லாமல் அவங்க மேலே முழுமையான பிரேமையோடு நீ என்ன கொடுத்தாலும் ரைட்டு தான். சரியா? ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, பூபதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக நாலேஜே இல்லாமல், இன்ஃபேக்ட் அவங்க ஈகோவை தூண்டி விடுற மாதிரியே கூட சொல்லி பல இடங்களில் ஈஸியாக கூல் பண்ணிடுவார். இன்ஸ்டன்ட் கூலிங்கே நடக்கும். நாலேஜை வச்சு கூல் பண்ணணும்னா இட் வில் டேக் அ லிட்டில் பிட் ஆஃப் டைம். அவன் பயங்கரமான கஷ்டத்தில் இருப்பான், ரெண்டே வரி கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஒரு தடவை வந்து ஒரு தாய் வந்து தன் மகன் தன்னை விட்டு பிரிந்திருக்கின்றான், ரொம்ப நாள் கழித்து வர்றான். வந்து அந்த அம்மாவுக்கு அந்த பாசம் வேற, பாசத்தோடு இருக்கும்போது அவன் வந்து ஒரு அம்மானோ ஒரு நல்ல நல்ல வார்த்தையை நல்லா இருக்கியம்மா எப்படி இருக்கியம்மா எதுவுமே விசாரிக்காமல் அவன் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டான். உடனே இந்த தாய் பொறுத்துக்க முடியல, இதே பயங்கர வேதனையில் இருக்காங்க. நான் பெத்த ஒரே பிள்ளை தான் எனக்கு, ஆனால் அவனும் வந்து என்னை கண்டுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்கும்போது, நான் நம்ம நாலேஜ் எப்படி கொடுப்போன்னா, அந்த கீதையில் சொன்ன மாதிரி வேறு மாதிரி ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். அது எதுவுமே கன்வின்ஸ் ஆகலை. அப்போ பூபதி அண்ணாட்ட, அண்ணா ஏதோ கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, ஏதாவது சொல்லு அப்படின்னு. உடனே அவர் வந்து, ஏமா அவன் பையனாவே, பெத்த தாய் 10 மாதம் சுமந்த அவனுக்காக நீ இத்தனை விஷயம் பண்ணியிருக்க அப்படிங்கிறத கடுகளவு கூட சிந்தனை இல்லாத ஒருத்தன், எங்கேயோ சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் அவனுக்கு இடம் கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக உன்னை டோட்டலாக மறந்துட்டு அங்கே போயிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவன், உன்னை மதிக்கவே இல்லை, இருந்து இருந்து அப்பேற்பட்டவனுடைய மதிப்பு நீ ஏமா எதிர்பார்க்குற, அவன் உன்னை மதிக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற, அவசியமே இல்லை, விடு அவன் பையனே இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதானே. ஒரு 1% நன்றி உணர்வு கூட அவனுக்கு இல்லை, நீ அவனை போயிட்டு ஏன் பையன் ஏன் பையன் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் நாட் ஆக்சுவலி நாலேஜ் அப்படிங்கிறத விட அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாலேஜ் போகுது இப்போ. சரியா, நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, அடுத்த செகண்டு சிரிக்கிறாங்க. ஏங்க என் மனசு இப்போ ரொம்ப கூலாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? ஸோ இப்போ இது சரியா தவறா அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இன்டென்ஷன் அவங்களுக்கு தேவையில்லாமல் அவங்க ஈகோவில் ஏற்றி விட்டு அவங்களை அள வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ அவங்க இப்போ சொன்னால் தான் கூலாவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாலேஜை கொடுக்க முடியும். ஸோ இப்போவே டைரெக்டாக வந்து அவங்க பதறிட்டு இருக்கும்போது கொடுத்தா ஒரு மண்ணும் ஏறாது அப்படிங்கிற இன்டென்ஷன்லேருந்து பூபதி நான் பேசுகிறதுனால நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அட் தி சேம் டைம் அவர் கொடுத்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா, கீதை நாலேஜே கொடுக்கல, அவர் பாட்டுக்கு சம்திங் அவருடைய ஈகோவை பூஸ்ட் பண்ணி விட்டார் அவ்வளோதான். ஏற்கனவே வந்து ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கா, ஏன்னா அவன் வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு ஹர்ட் ஆகிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கா. வேறு மாதிரி ஈகோவை பூஸ்ட் பண்ணி விட்டவொடனே அவள் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ரெண்டு மூணு இன்சிடென்ட் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்கலி ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் பேசக்கூடிய இன்டென்ஷன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்கள கூல் டவுன் பண்ணினாதான் அடுத்து ஏறும் அப்படிங்கிற ஒரு முழுமையான அவங்க மேலுள்ள அக்கறையில் பிரேமையில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் தவறு என்று நான் சொல்லவே முடியாது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்னுடைய கேஸ்க்கு வந்துடுறேன். இப்போ அண்ணாவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னை விட
திங்கிங் பவர் அறிவு ஜாஸ்தி. ஸோ ஒருத்தர் வந்து ஒருத்தரை பேசும்போதே அவரை பற்றின ஒரு புரிதல், ப்ரிடிக்ஷனு, அவங்கள பற்றி சரி அவங்களுக்கு எப்படி சொல்லணும், இதெல்லாமே வந்து அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு பேசுடான்னு அடிக்கடி என்னையே திட்டுவார்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ அந்த ஃபீலிங்கை பேஸ்ட் ஆன் தட் ஃபீலிங் வந்து அவர் பேசக்கூடிய தன்மையில் அவர் பேசுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு நமக்கு புத்தி வந்து பத்தாது, சரியா? ஆட்களை ஜட்ஜ் பண்ணுற புத்தியை சொல்கிறேன். கிருஷ்ணா ஃபீல்டில் புத்தியெல்லாம் தெளிவாக தான் இருந்தாலும், பட் அந்த ஒரு செகண்டரி கோலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு புத்தி கொஞ்சம் வேலை ஜாஸ்தி செய்யாது. ப்ரைமரி கோலில் தெளிவாக இருக்கும். அப்போது ஐ கெனாட் ஜட்ஜ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். அவங்களுக்கு என்ன, அவங்க என்ன நாலேஜ் இப்போ கொடுத்தா அவங்களுக்கு வந்து இப்படி கொடுத்தா தான் பேர் இப்போ பேசின கீதை அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களா, தெரியுமா தெரியாதா? ஸோ இந்த அனாலிசிஸ்க்குள்ளே நான் போய் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி எனக்கு கிடையாது, சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் வர்றவங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீப்புள் அப்படின்னு ஒரு ஆன்சரை சொன்னீங்க. ஓகே, அவங்க எந்த அளவுக்கு எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் இதை ராவா கொடுத்தா டைஜஸ்ட் பண்ணுறாங்களா இல்லைன்னா இப்படித்தான் கொடுக்கணுமா அது எனக்கு தெரியுமா? தெரியாது. சரி, ரெண்டாவது சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ட்ரஸ்ட். அண்ணா, அவங்க நம்ம மேலே எவ்வளோ ட்ரஸ்ட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து டைரெக்டாக கீதையை கொடுக்கறதா அல்லது இன்டைரக்டாக கொடுக்கறதா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அதுவும் எனக்கு தெரியாதுங்க. இப்போ ஒருத்தர் நம்பி வர்றாரு, யாராவது சொல்லி வந்திருக்கலாம் அல்லது எப்படியோ வர்றாரு. வரும்போது எந்த அளவுக்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணி வர்றாரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரே பாணி, கண்ணனை மனப்பூர்வமாக மனதிலே இருத்தி கொண்டு எந்த அளவிற்கு அவர்கள் மேல் பிரேமையை டெவலப் பண்ண முடியுமோ அந்த பிரேமையை டெவலப் செய்து கொண்டு ஸ்ட்ரைட்டாகவே நம்ம நாலேஜுக்கு தான் நான் வந்துடுவேனே தவிர, நாலேஜை விட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட விலகி பேசுவது என்பது எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா பேசுறது தவறுன்னு சொல்ல வரல, பட் அந்த ஃபீலிங் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எப்படி பேசுனா கரெக்டு, ஸோ அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு கண்ணன் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை முழுமையாக பிரேமையை வளர்த்து கொண்டு நான் பேச ஆரம்பித்து விடுகின்றேன் அப்படின்னு சொல்ல வரேன். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில் கூட நடந்திருக்கு. அதாவது அதான் இதை பிடிக்கே பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் ரீசன் வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு பெருசாக கவலையிலலாம் ஒன்றும் வரல, சும்மா ஒரு ஞானம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றா. அப்போ வந்து இந்த நாலேஜை நம்ம ராவாக பேசும்போது சுத்தமாக அவளால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம், என்னால் எதுவுமே உங்களை நீங்கள் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டா ஒரு பொண்ணு. அப்புறம் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன், அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் டெப்ரெஷனில் இருக்கான், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், சரியா? அவங்கிட்ட இதே நாலேஜை பேசுகிறேன். அமேசிங்காக இருக்குது, இன்றைக்கு வரைக்கும் அவன் வந்து எனக்கு உயிர் தோழனாகவே ஆயிட்டான். அதாவது நான் என்ன அவனுக்கு உசுறுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு க்ளோஸ் இன்டிமேஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இதை எப்படி நான் ஜட்ஜ் பண்ணுறது? இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது அவங்க என்ன ட்ரஸ்ட்டில் வர்றாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க என்ன தன்மைன்னு எனக்கு தெரியாது. பட் நான் ரெண்டு பேருக்குமே பியூர் லெவலில் தான் ஒரு நாலேஜை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஒருத்தர்கிட்ட சக்ஸஸ் ஆச்சு, ஒருத்தர்கிட்ட ஃபெயிலியூரும் ஆச்சு, ரெண்டுமே நடந்தது அப்படிங்கிறதும் உண்மை. அப்போது ஐயோ இது சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு என்னுடைய தன்மையை மாற்ற முடியாது, என்னுடைய ஃபெயிலியூர் ஆகிடுச்சுன்னு மாற்ற முடியாது, சக்ஸஸ் ஆகிடுச்சுன்றதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. இட்ஸ் எ வெரி டிஃபிகல்ட் திங் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஹாவ் தி கெப்பாசிட்டி, லைக் பூபதினா மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு யாருக்கு எப்படி கொடுக்கணும், யார்கிட்ட டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீப்புள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது, டிபெண்ட்ஸ் அப்பான் தி ட்ரஸ்ட்டை புரிஞ்சுக்கிறது, அந்த கெப்பாசிட்டிலாம் இருந்தால் மேபி மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஜஸ்ட் சொல்லலாம். பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் பண்ணுறது என்னவோ இது சரியாக தவறான்னு கூட எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் டூயிங், சரியா? நேற்று கூட வந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பையன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான், கிட்டத்தட்ட சூசைட் ரேஞ்சுக்கு அட்டன் பண்ணிட்டான், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு என்ன வந்து பெருசாலாம் என் மேலே ஒரு அபிப்பிராயமோ எதுவுமே கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகே,
பையனுக்கு எனக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு பெருசாக ஒரு இன்டிமேஷி இல்லை, எதுவுமே இல்லை. பட் அடுத்த செகண்டு பிரேமையின் மிகுதியிலே நான் தாயிடத்தில் சொல்லுகின்றேன், அம்மா நான் அவனிடத்தில் பேச வேண்டும் என்று என் மனம் துடிக்கின்றது, ஆனால் அதற்கு அவன் ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் என்னால் பேச முடியும், அவனை ஃபோர்ஸ் பண்ணிடாத, எதேச்சியாக பேசிப்பார், டே நான் அண்ணாட்ட சொன்னேன் அண்ணா வந்து உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரா அப்படின்னு சொல்லிப்பாரு, அவன் விருப்பம் இருந்தால் மட்டும் என்னிடம் பேச சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆதங்கத்தை நான் இந்த பக்கம் வெளிப்படுத்தி விட்டுட்டேன். எனக்கு அமேசிங்காக இருந்தது, அந்த அம்மா கேட்டிருக்காங்க பையன்ட்ட இந்த மாதிரி பேசுறியா, அவர் வந்துட்டு பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அப்படின்னா, சரிம்மா ஃபோன் போட்டு கொடு அப்படிங்கிறான். நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மனுஷனுக்கு பயம் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, சூசைட் அட்டம் பண்ணுறவனுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, நாட் ஈவன் ஃபுல்லஸ்ட் ஃபுல்லாக என்கொயரி கூட நான் பண்ணல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னுலாம் வந்து எதுவும் அவன் சொல்ல மாட்டான், ஏன்னா என்கிட்ட ட்ரஸ்ட்டை வரல இல்லைன்னு எனக்கே தெரியுமே, ட்ரஸ்ட் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம போட்டு என்ன நடந்துச்சு ஒழுங்காக சொல்லு உண்மையை சொல்லுன்னா நம்ம போட்டு பிடுங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஓகேடா கண்ணா, நத்திங், உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சொல்யூஷன் இருக்குது அப்படின்றத நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கோ, ஒரு சொல்யூஷன் இல்லை ஆயிரம் சொல்யூஷன் இருக்குது, ஒரு கதவு அடைச்சிருச்சு அப்படின்னா நீ வந்து தேவையில்லாமல் வேறு சொல்யூஷனே இல்லைன்னு முட்டாள்தனமாக முடிவு பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி முடிவுகள் எல்லாம் நம்ம எடுக்கிறோம். பட் இருக்குன்ற நம்பிக்கையை முழுசாக தெளிவாகவை, சொல்யூஷன் இல்லாத அதாவது எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வந்து சால்வ் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு போகலையா, சொல்யூஷன் நம் கைவசம் இருக்குது, இதை முழுசாக நம்பு. என்ன நம்பு, கண்ணனை நம்ப முடியலன்னாலும் கீதையை நம்ப முடியலன்னாலும் என்னுடைய வேர்ட்ஸில் நான் உண்மை இருக்கான்றதை யோசிச்சுப்பார். சம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்குறோம், கொடுத்து இப்போது சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிட்டு தாண்டா அவன் வந்தான் என்கிட்ட, பட் நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அடைச்சா இவ்வளோ சின்ன சொல்யூஷன் தெரியாமல் போச்சேடா போச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கானே. ஸோ நம்மளா நினைச்சுக்கிறது தான் ஐயோ அவ்வளோதான் அந்த வாழ்க்கையே போயிடுச்சு நமக்கு சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. பட் சொல்றது என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் கீதையாக தான் சொல்றேன், கண்ணன் கீதையில் எனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்துல ஒரு ஃபார்முலா நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிஸ் டேஸ்ட் ஃபார்முலாவையோ, ஆலிஸ் டேஸ்ட் ஃபார்முலா ஜீரணிக்கிறது கஷ்டம்தான், பட் அவனுக்கு ஜீரணிக்கிற மாதிரி சொல்லித்தானே ஆகணும், சக்ஸஸை சுவைக்கிற மாதிரி ஃபெயிலியூரை சுவைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனால் ஜீரணிக்க முடியாது தான். பட் வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் ஸோ தட் இன் சச் வே தட் தட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது லவ் இஸ் தி ஒன்லி கீ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபிகா கூட சொன்னால் எனக்கு வந்து அந்த அவங்க ஈகோவும் ஹர்ட் ஆகக்கூடாது, ஆனாலும் அவங்க ஈகோவை வந்து உடைக்கணும், இது வந்து எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இஃப் யூ டெவலப் எ ஹியூஜ் லவ் டுவர்ட்ஸ் தெம் that will happen naturally and automatically, but of course adhuvum vandu efficiency da nama kaiyila eduvume kediyadhu, in spite of that maximum namakku vandu success kedaikka chances irukke thavara adhaiyum unga purinjikama pogalam, but namakku or miga periya aatma thrupti irukum, nama avanga hurt pannama pesanum apdigra thrupti namakku irukum, hurt pannonra feeling kadugala kuda namakku irukadhunga, maybe avanga hurt a irukalam, very rare case da andha maari nadakkum vechukonga, but still நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்தி இருக்கும், ஏன்னா நம்ம ஹர்ட்டே பண்ணல, ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பியூர் லெவல் அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றத ஒரு ஃபீலிங்கோட பேசும்போது இட் வில் நேச்சுரலி அந்த வேர்ட்ஸு ஃப்ளோ அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸு எல்லாமே கவுண்ட் ஆகுங்க. அதாவது ஒரு ஒரு கவுன்சிலிங் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா லவ் தான். அகெயின் என்னுடைய சப்ஜெக்டே வந்துருச்சு, பிரேமைங்கிற சப்ஜெக்ட்டு. Love is the only key factor if you really wanted to have a success in the counseling. Counseling அப்படிங்கிறது நான் சொல்ல வர்றது அன்பை காட்டுவதற்கான மிகப்பெரிய உபாயம் அது. ஸோ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சம்படி எல்ஸ் வர்றாங்க அப்படின்னா அன்பு காட்டுறதுக்கான ஒரு அற்புத வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். கேட்குறவங்களுக்கு உன்னை நம்பி வந்தவங்களுக்கு கீதையை சொல்லு, சொன்னால் எனக்கு பிடிக்கும்னு கண்ணன் வேறு கீதையில் சொல்லிட்டான். அப்போ அதை வந்து எனக்கு அவசியம் இல்லாததுன்னு நீங்கள் சொல்ல முடியாது, அப்போ அதை பண்ணி தான் ஆகணும். அப்போ எப்படி பண்ணணும், அப்போ ஹியூஜ் லவ்வை டெவலப் பண்ண அப்படின்னு சொன்னேன். அந்த லவ் டெவலப் பண்ணிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் நான் சொல்லிட்டேன் தி அண்டர் பவர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அது எல்லாமே பேசுங்க. பட் எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறது எக்ஸ்ப்ரெஷன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நான் நேற்று நான் அந்த பையன்கிட்ட பேசும்போது இட் இட் வில் கம், இதை நடிப்புன்னு நீங்களாம் நினச்சிடக்கூடாது. ஜஸ்ட்டு நான் நேற்று
எதுவுமே வந்து நம்ம உட்காந்து யோசிச்சு வச்சு என்ன பேச போறோம் அப்படின்னு பிளான் பண்ணி பேசுறது இல்லை. அவன் வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆயிடுது, அந்த ஃபீலை வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்றோம் அவ்வளவுதான். என்னடா இது, டேய் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க, அவன் என் மேல அதிகமா ட்ரஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அதையும் சேர்த்து சொல்றேன் நான், ஐயோ அவன் நம்ம மேல ஒரு வேலை கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்திருந்தா நம்ம அண்ணனுக்கே செமையா நாலேஜ் கொடுத்து அவனை என்ன ரேஞ்சுக்கு வச்சிருப்போம், அவன்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் படுத்துக்க முடியாம போயிருச்சே அப்படின்னு எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருந்ததுடா. எனிவே இப்பயும் நீ எந்த அளவுக்கு என் மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் இட்ஸ் மை ஃபீல். கண்டிப்பா ஒரு மண்ணு இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, இது ஒரு மேட்ரே கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயமானாலும் சரி, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கு, அந்த அதை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்தையும் சுலபமாக தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் தீஸ் ஆர் ஆல் தி எக்ஸ்பிரஷன்ஸ் வி ஹாவ். இது ட்ரூத்தாக இருக்கணும், ரியலாக இருக்கணும், நடிப்பாக இருக்கக்கூடாது, சரியா? ஸோ வென் வி எக்ஸ்பிரஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் யூனோ, ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்குள்ள அந்த என்ன சொல்கிறது, இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆகிடும். நம்மளுடைய அந்த லவ் ஃப்ளோ வந்து அவனுக்குள்ளே ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸில் வந்து ஃபெயில்யூரை கூட என்ஜாய் பண்ண முடியும்டா. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் ஃபெயில்யூரை என்ஜாய் பண்ண முடியாதுன்னு. ஏன் என்ஜாய் பண்ண முடியாதுன்னு அதுக்கு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அந்த ஃபெயில்யூர்ஸ் என்ஜாய் பண்ண முடியுன்ற விஷயத்தை நாம் சொல்லும்போது கூட அந்த பிரேமையை அவன் உணர்ந்து கொள்வதால், அந்த பிரேமையை புரிந்து கொள்வதால் ஆட்டோமேட்டிக்காக ரிசெப்டிவிட்டி கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ திஸ் இஸ் தி வே யூ ஹாவ் டு அப்ரோச். எனக்கு தெரியலை ஹர்ட் பண்ணாமல் பேசுறதுக்கு அப்படின்னு சொன்னால், பியூர் லவ் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் பேசுவீங்க. அவங்க ஹர்ட் ஆனாலும் நீங்கள் ஹர்ட் பண்ணுங்கிற ஃபீலிங் கடுகளை விட உங்களுக்கு கன்ஃபியூஷனே இருக்காது. இல்லைன்னா தான் நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் பேசியிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கே ஐயோ நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் வந்தால் உங்களுக்குள்ள அந்த லவ்வில் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள், அவர் வந்து அவர் எக்ஸ்ட்ரீம் டெப்ரெஷனில் வர்றாரு, ஃபுல் ஸ்ட்ரெஸ்ஸில் வர்றாரு. எனக்கு வந்து மண்டே உடைக்கிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் சொல்லிட்டு இந்த பிரச்சனையினால் நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் என்னுடைய பாணியில் பேசுகிறேன், என்ன இது ஒரு பிரச்சனையாக, இதை விட 1000 பிரச்சனை வரணும், அதை துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்பில், என்ன இதை ஒரு பிரச்சனை நம்ம சொல்லிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிடக்கூடாது இதை. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களில், இன்னும் சிலர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை, இது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துக்கும்போது இதெல்லாமே ஒரு கிக்காக மாறக்கூடிய சில விஷயங்களை. ஸோ அதை அப்படியே வந்து நாலேஜாக ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஒரு மோட்டிவேஷனலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது அது எடுபடுது அப்படிங்கிற நான். அதாவது நீங்கள் கிருஷ்ணா நாலேஜை அப்படியே கொடுத்தா கூட, பிரேமையோடு கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது அற்புதமாக வேலை செய்யும். இன்னாருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இவன் என்மேல் ட்ரஸ்ட் வைத்திருக்கின்றானா என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. மனதிலே கிருஷ்ணனை முழுமையாக இருத்தி கொண்டு, அவனிலே சரணாகதி செய்து கொண்டு, பிரேமையை வளர்த்து கொண்டு நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்களே ஆனால் நீங்கள் எது பேசுகிறீர்களோ அதுவே சரி. திஸ் இஸ் தி வே யூ ஹாவ் டு அப்ரோச் இஃப் யூ ரியலி வாண்டட் டு பிகம் எ கவுன்சிலர். நீங்கள் ஒரு கவுன்சிலிங் பண்ண விஷயத்தில் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், ஓகேவா? குவெஸ்டினுடைய செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நான் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், எனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறவங்க கிட்டேயா, அல்லது ராவா கிருஷ்ணா நாலேஜ் சொல்கிறவங்க கிட்டேயா, அதாவது கிருஷ்ணனின் கீதையை சொல்கிறவங்க கிட்டேயா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும்போது எப்படி சொல்கிறது, எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் தட் டிபெண்ட்ஸ் அப்பான் அகெயின் உங்களுடைய ஆன்மீக தாகத்தை பொறுத்ததாக அது இருக்கின்றது, சரியா? ஸோ ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு, கிருஷ்ணனிடத்தில் அதீத ஈடுபாடு உண்டு, என் வாழ்க்கையே என் கண்ணனுக்காக அர்ப்பணிக்க முயற்சி தான். அகெயின் அர்ப்பணிச்சிட்டோம்னா தான் ஞானி ஆயிடுவோமே. ஸோ தட் பேஸ்ட் ஆன் தி இன்ட்ரெஸ்ட் வி ஹாவ் இன் தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, கண்ணன் மேலே உள்ள ட்ரஸ்ட்டு, இப்போ தான் நம்ம சொன்ன அந்த ட்ரஸ்ட் எல்லாம் வந்து வருது. ஏன்னா எனக்கு ட்ரஸ்ட் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும் இல்லையா, பட் அடுத்தவனுக்கு ட்ரஸ்ட் இல்லையான்னு இருக்கான்னு தான் எனக்கு தெரியாது, பட் என்னை பற்றி எனக்கு தெரியும். ஸோ ஹவு மச் ஐ எம் ட்ரஸ்டிங் தி கிருஷ்ணா, ஹவு மச் ஐ எம் ட்ரஸ்டிங் தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் இருக்குது கண்ணன்ட்டையும் ஆன்மீகத்திலையும் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே கீதையை நேரடியாக, எவ்வளவு வந்து அவங்க ராவாக கீதையை புகுத்தினாலும் நாம் அதை ஆனந்தமாக ரசித்து கொண்டு அதை நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம்,
ஏன்னா கண்ணனின் வார்த்தையை கண்டு ஹர்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு பக்தி இல்லாமல் இல்லைன்ற ஃபீலிங் இருந்தால் நான் சொல்கிறேன், ஓகேவா? பட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கீதையும் பிடிக்கும், எனக்கு வந்து வேறு மெட்டீரியல் நாலேஜும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இவங்க ஹர்ட் ஆகும்போது இவங்களுக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முதல்ல வேணும். ஈகோ டிஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல இருந்தால் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. அப்போ நான் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு ஆறுதல் கிடைக்கணும், எனக்கு யாராவது வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான இடத்தை தேடி செல்லலாம். போயிட்டு மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் கீதைனா கீதை தான் பெர்மனன்ட் பிளீஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் டெம்பரரியாக நான் ரிலாக்ஸாக இருந்தால் தானே நான் பெர்மனன்ட் பிளீஸ்க்குள்ளேயே போக முடியும். நான் ரிலாக்ஸாகவே இல்லை பின்ன எப்படி நான் போக முடியும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும்போது நீங்கள் தாராளமாக அந்த ஒரு சாதாரணமான நாலேஜை ஏதாவது எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கிருஷ்ணா நாலேஜுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ என் விஷயத்தில் என்று வரும்போது எனக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அண்டு ஆன்மீகத்தில் உள்ள ட்ரஸ்டின் அடிப்படையில் நான் முடிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய பதிலாக இருக்கின்றது. பட் இன் ஜென்ரலாக அடுத்தவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி அன்பு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் வரும்போது அதற்கு என்னுடைய பதிலாக நான் சொன்னது எகெயின் பிரேமை என்ற ஒரே ஒரு பதிலை தான் சொன்னேன். எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் லவ் டெவலப் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது, அது அவர்களுக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல. ஒன்றும் இல்லை, நம்ம குரூப் வினோதினி எக்ஸ்ட்ரீம் டெப்ரெஷனில் நம்ம தொடர்பு கொள்கிறா. ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜ் தான் கொடுத்தேன். நைட்டு 12 மணிக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுறா கூட நான் கொடுத்தது மனமாசு உள்ள நாலேஜ் தான் அப்போ கொடுப்பேன். என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா? இன்ஃபேக்ட் அந்த உரிமையோடு நாம் பேசும்போது அதை அவளுக்கு வலிக்கவே வலிக்காது. அந்த உரிமையிலே அன்பு இருக்க வேண்டும். நான் திட்டும் போதும் அதட்டும் போதும் அந்த அதட்டலுக்கு பின்னணியில் அந்த அன்பைத்தான் அவள் காண வேண்டுமே தவிர அதட்டலை காணக்கூடாது. அந்த அன்பை பார்க்கும்போது அந்த அதட்டல் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்ல வரேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் டெப்ரெஷனில் இருக்கும்போது கூட நான் கொடுத்தது என்னவோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மனமாசு உள்ள ஆலி ஸ்டேஸ் பேஸ்ட் ஆன் தி நாலேஜ் தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நான் கொடுத்துட்டு இருந்தேன். இம்மிடியேட்டாக ஃபோன் பேசின 10 மினிட்ஸில் ரிலாக்ஸ் ஆகிடுவா. அஃப்கோர்ஸ் மறுபடியும் மறுநாள் ஃபோன் பண்ணுவா, தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் அது வேலை செய்யுதுன்னு சொல்ல வரேன் நான். செய்யாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்ம மறுக்கிறதுக்கு இல்லவே இல்லை. ஸோ ஃபைனலாக பிரேமையோடு நீங்கள் கவுன்சிலிங் செய்யுங்கள். ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு இருக்குமேயானால் டைரக்டாக நீங்கள் கீதைக்கே போயிடலாம், மற்ற நாலேஜ் உங்களுக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி எனது பதிலை நான் முடித்துக் கொள்கிறேன்.